ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ மகாபரிவா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ ஆதித்யேஷ சோமேஷ மங்களாய்ச புதாய்ச குரு சுக்ரசி சனிப்பச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர் வழங்கும் தோஷ நிவர்த்தி ஸ்தலங்கள். அதாவது வந்து இது வித்தியாசமாக இருக்கும், செஞ்சு பாருங்க. என் குரு அருளியது, இது என்னுடையதல்ல, எமது குருவுக்கு சமர்ப்பணம், எமது தாய் தந்தையிற்கு சமர்ப்பணம். நன்றி. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஜோதிட விதியிலே இதுவும் ஒரு விதிதான். வணக்கம். இப்போ 12 ராசியிலே பிறந்தவருக்கு சிலருக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன, அல்லது ஒரு பிரச்சனை தீர்ந்து புது பிரச்சனை தோன்றுகிறது. இப்படி பல்வேறு பிரச்சனைகளை அனுசரித்து ஜோதிடர்களான எங்களை அணுகும் பொழுது ஏதாவது பிரச்சனைகள் தீராதா என்று எண்ணுவது மக்களின் இயல்பு. ஜோதிடர் கூறும் பரிகாரங்களை செய்து ஜோதிடர் சொல்லும் கோயில்களுக்கு சென்று வருகிறார்கள். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கு தங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம்னு சொன்னால் போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றது, ரெண்டாவது வந்து வேண்டுதல் வச்சுட்டு வர்றது, இப்படி இதுதான் பரிகாரம் சொல்கிறேன் நான். அதை பண்ணுங்க, இதையும் பண்ணுங்க, ஹோமம் பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்கன்னால நான் சொல்லவில்ல. உண்மையான மனசோட செஞ்சீங்கன்னா எந்த ஒரு இதையும் பகவத்கீதை படிச்சிருந்தா தான் தெரியும். அந்த மாதிரி மேஷராசிக்காரர்களே, உங்கள் ராசிக்கு 12 இடத்து கோயிலான வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று உங்கள் ஜென்ம நட்சத்திர தாராபலனில் நீங்கள் சென்று வழிபட்டு வந்தீர்களேயானால் உங்கள் பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களே, உங்களது 12 ராசியான ரிஷபராசிக்கு உண்டான கோயில் வந்து ராமேஸ்வரம் நீங்கள் கண்டிப்பாக சென்று வந்தால் உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். நீங்கள் எடுத்த காரியம் தடையின்றி முடியும். மிதுன ராசிக்காரர்களே, திருப்பதி சென்று வந்தால் உங்களுக்கு சிறப்புகள் நடக்கும். உங்களது எந்த காரியத்தை தடங்கியிருந்தாலும் நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும். கடகராசிக்காரர்களே, பழனி வேலாயுத சுவாமி கோயிலுக்கு சென்று வாருங்கள். உங்களது பிரச்சனைகள் அனைத்தும் நல்லபடியாக முடியும். உங்களுக்குன்னு 1000 ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கலாம், கடன் தொல்லை இருக்கலாம், வீடு கட்ட முடியாமல் இருக்கலாம், குழந்தைகள் இருந்தால் கல்யாணம் பண்ண முடியாமல் இருக்கலாம், மற்றும் வந்து அதாவது தொழில் ரீதியில் பிரச்சனை இருக்கலாம், கோர்ட்டு கேஸ் இருக்கலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்மராசிக்காரர்களே, உங்களது பிரச்சனைகள் எதுவும் தீரவில்லையா? ராமேஸ்வரம் சென்று அந்த 27 தீர்த்தத்திலே முழுகி நல்ல ஒரு வழிபாடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை கமெண்டில் பதிவிடுங்கள். ஆனால் தாராபலம் இருக்கக்கூடிய நாளில் சென்றால்தான் சிறப்பு, இல்லாத நாளில் போயிட்டு வந்து என்னை பேசிப்படாதீங்க. கன்னிராசிக்காரர்களே, உங்களுக்கு ஸ்ரீ வாஞ்சியம் என்ற கோயிலுக்கு நீங்கள் சென்று அந்த தெய்வத்தை வணங்கி வந்தால் உங்களது தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நடக்கும். அது வந்து இன்னைக்கு வந்து கோச்சாரப்படி 4 இடத்துல சனி இருக்கு, 4 இடத்துல கேது இருக்கிறாரு, அதே மாதிரி வந்து 10 இடத்துல வந்து ராகு இருக்கிறாரு. உங்களுக்கு தடையெல்லாம் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஸ்ரீ வாஞ்சியம் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துளாராசி நேயர்களே, திருக்கழுக்குன்றம் சென்று வாருங்கள். நான் சொல்வது என்னவென்றால், இதை கூட கமெண்ட்ல கேட்கலாம், எங்கள் ஜோதிடர்கள் சும்மா இருக்க மாட்டார்கள். அதாவது வந்து ராசிக்கு 12 ராசி ஏதோ அந்த கோயிலுக்கு சென்று வந்தால்தான், ஏனால் ராசிக்கு 2 இடத்துக்கு லாபாதிபதியினுடைய ராசி அது. துளாராசிக்காரர்களே, திருக்கழுக்குன்றம்
மதுராந்தகத்துக்கு அருகில் இருக்கிறது. சென்று வாருங்கள், உங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம், மூன்று நட்சத்திரம் வருகிறது. உங்களுக்கு தாராபலம் இருக்கக்கூடிய நாளில் தான் நீங்கள் சென்று வர வேண்டும். மற்ற நாளில் நீங்கள் சென்று வந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. விருச்சிக ராசிக்காரர்களே, உங்களுக்கு யோக ராசியான 12வது ராசியை திருத்தணி முருகன் ஆள்கிறார். அவர் பாதத்தை சென்றடைந்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இல்லை என்றால் ஒரு காணிக்கை எடுத்து கட்டி வைங்கள், கடவுளே நான் வருகிறேன், எனக்கு இந்த பிரச்சனையை முடிச்சு கொடு என்று காணிக்கை எடுத்து கட்டி வச்சுட்டு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஒரு அமைப்பு நிச்சயமாக கிடைக்கும். சரி, தனுசு ராசிக்காரர்களே, காஞ்சிபுரம் சென்று வாருங்கள். உங்களது பிரச்சனைகளை தடைகள் பல கடந்து வெற்றி அடையும். அதாவது தாராபலன் இருக்கிற நாளில் தான் நீங்கள் போகணும். மற்ற நாளில் போயிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் பொறுப்பில்லை. தாராபலம் என்றால், அப்படி தெரியவில்லை என்றால் உங்கள் ஜோதிடரை கேளுங்கள். உங்கள் நட்சத்திரம் எது வருகிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி தாராபலன் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் போயிட்டு வாங்க. மகர ராசிக்காரர்களே, மயிலாடுதுறை, மாயவரம் ரெண்டு பக்கம் எங்கே வேணாலும் நீங்கள் போயிட்டு வரலாம். உங்களது பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். போக முடியவில்லை என்றால் காணிக்கை கட்டி வையுங்கள், அல்லது வந்து அந்த கோயில் அட்ரஸை பிடிச்சி அதுக்கு வந்து உங்களுக்கு எதாவது மாதத்தில் உங்கள் நட்சத்திரம் வர்றதுனால அர்ச்சனை பண்ண சொல்லுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கும்பராசிக்காரர்களே, சிதம்பரம் ஸ்ரீ சிவபெருமான் தலம், அருமையான தலம். கும்பராசிக்காரர்கள் அனைவரும் சிதம்பரம் சென்று வந்தீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு வந்து நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து மீனராசிக்காரர்களே, ராமேஸ்வரம் செல்லும் வழியில் தேவிப்பட்டினம் என்ற கோயில் உள்ளது. அந்த கோயிலுக்கு சென்று உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால், ஆனால் தாராபலம் இருக்கக்கூடிய நாளில் தான் போக வேண்டும். மற்ற நாளில் போயிட்டு இந்த ஜோசியர் சொன்னது நடக்கலை அப்படின்னு சொல்லி என்னை திட்டப்படாதீங்க. ஏனென்றால் ஜோதிடம் என்பது 100% உண்மை. அதற்காக ஏளனம் பேசுவார்கள், எத்தனையோ பேசுவார்கள் தெரியும். ஆனால் இதை செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் முடிந்த அளவுக்கு உங்கள் கர்ம பலன் மாறி நல்லவை நடக்கும். சித்தி சிவா ஜோதிடத்தின் அடுத்த வீடியோ நட்சத்திரங்கள், உங்களது 27 நட்சத்திரம், நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தாலும் எந்த இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நான் சொல்கிறது வித்தியாசமாக தான் இருக்கும். சென்று வந்தீர்களே என்று சொன்னால் உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்கி நன்மை நடக்கும். அடுத்த வீடியோ பதிவு அதுதான். நன்றி. உங்களது அனைவரது நல்லாதரவுடன் சித்தி சிவா ஜோதிடத்தின் ஸ்தங்கவேல் கவுண்டர். நன்றி, வணக்கம். 12 ராசிக்காரர்களும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ மதுரை மீனாட்சியை வணங்கி, மேலும் உங்களது அனைவரது நல்லாதரவோடு யூடியூப்பில் பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.